வணக்கம். நான் ஞானசம்பந்தம். இப்போ லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்டு என்ற ஊருக்கு வந்திருக்கிறேன். ஜியு போப் பிறந்த இடம் எங்கே என்று கேட்டால் கனடாவிலே தான் பிறக்கிறார். இங்கிலாந்திலே குடும்பம் இருந்தது. இவர்கள் தொழில் செய்வதற்காக பயணப்பட்டு கனடா செல்கிறார்கள். பிறகு தன்னுடைய 19வது வயதில் அவர் இந்தியாவுக்கு புறப்படுகிறார் மத போதகராக. அப்படி அவர் கப்பலில் புறப்பட்டு வந்தபோது 8 மாதங்கள் பயணப்பட்ட நேரத்தில் தமிழை கற்றுக்கொண்டார், தெலுங்கு மொழியை கற்றுக்கொண்டார், ஹிந்தி சம்ஸ்கிருதத்தையும் ஓரளவு படித்து கொண்டார். அவர் சென்னையிலிருந்து வந்து சென்னைக்கு வந்து இறங்கிய போது அவரை எங்கே அனுப்புகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டினுடைய தென்கோடியாகிய தூத்துக்குடி அருகிலே இருக்கின்ற சாயர்புரத்துக்கு அனுப்புகிறார்கள். சமீபத்தில் சாயர்புரத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். எதற்காக அப்படின்னா, உலகத்தமிழ் மாநாட்டில் ஜியு போப் பற்றி பேசணும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி நான் உடனே அதுக்காக அவரை பற்றிய செய்திகளை தயாரிக்க ஆரம்பித்தேன். போன ஆண்டு எனக்கு தற்செயலாக ஒரு வாய்ப்பு என்ன இருந்ததுன்னா, ஜியு போப்பர்களுடைய கல்லறைக்கு சென்று பார்க்குற வாய்ப்பு இந்த ஜனவரி மாதத்தில் கிடைத்தது. டிசம்பர் இறுதி ஜனவரி மாதத்தில் அங்கு சென்று ஜியு போப்பருடைய கல்லறையை பார்வையிடுகிற வாய்ப்பு கிடைத்தது. அது கூட நம்முடைய யூடியூப் சேனலில் அதை பதிவு பண்ணியிருக்கிறோம் வீடியோவாக. இப்போ நம்ம அவருடைய சமாதியை பார்க்குறோம். இதுதான் அவருடைய சமாதி. இப்போ இந்த சாயர்புரத்துக்கு நான் போனபோது எனக்கு பெரிய வியப்பை தந்த விஷயம் என்ன அப்படின்னா, குளிர் நாட்டில் இருந்து இந்த வெப்ப நாட்டுக்கு அவர் வருகிறார். அப்படி அவர் வந்தபோது அவருக்கு திருமணமாகியிருந்தது, தன்னுடைய இளம் மனைவியோடு வந்து இறங்குகிறார். இங்கு 21 வயதில் அவர் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். பணியை தொடங்கி அங்கு மதப்பணி மட்டுமில்லை, தமிழ் பேசிக்கொண்டிருந்தவர் படிக்கத் தொடங்கிய பிறகு தமிழின் ஆழத்தையும் தொன்மையும் தெரிந்து கொண்டவர் தமிழுக்கு பணியாற்றுவதை தன்னுடைய உயரிய கடமை என்று நினைக்கிறார். அங்கே நான் இப்போ போயிருந்தப்போ அவர் தொடங்கி வைத்த அந்த பள்ளி, அந்த ஆலயம், அந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு தோண்டிய இடத்திலே ஒரு கிணறு, அந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து செடிகளை வளர்த்தல் என்று வரிசையாக அவர் சில செயல்பாடுகளை செய்திருக்கிறார். அங்கே வந்து அவருடைய கொள்ளுப்பேத்தி அங்கே வந்திருந்திருக்காங்க 2 ஆண்டுகளுக்கு முதலாக. 2016 அவங்களுடைய கொள்ளுப்பேத்தி, யார், ஜீவி போவனுடைய கொள்ளுப்பேத்தி அங்கே வந்திருக்காங்க. பெரிய விழா நடத்தியிருக்காங்க. அந்த விழாவின் போது அவர் வச்சுருந்த ஒரு வெள்ளிப்பேழை, அதை தான் அவர் உதகமண்டலத்தில் இருந்தபோது, அவருக்கு பெங்களூரில் இருந்தபோதும் இப்போ நினைவு பரிசாக அவர் இங்கிலாந்து பிறப்பு கொடுத்தாங்களாம். அந்த வெள்ளிப்பேழையை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கதாக அதை ஒரு இது புத்தகத்தில் குறிப்பிடுறாரு. நாங்கள் போய் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர் வெலிங்டன் அவர்கள், அவர் தான் அங்கே எங்களெல்லாம் அதுக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சார். சாயர்புரத்தில் நம்முடைய போப் அவர்கள் இங்கே தமிழ் பணியாற்றிய போது அவர் முதன் முதலில் வெளியிட்ட இலக்கண நூல் இதுதான். இது மாணவர்களும் தமிழறியாதவர்களும் கூட எளிமையாக இலக்கணத்தை அறிந்து கொள்வதற்காக அவர் அச்சில் கொண்டு வந்த ஒரு நூல் இது. இந்த நூல் நிறைய பிரதி வைத்திருக்கலாம். இந்த கையடக்க பிரதி வந்து 3 லட்சம் பிரதிகள் வெளியிட்டதாக தமிழகம் முழுவதும் நம்முடைய பேராசிரியர் கலிங்சன் அவர்கள் நம்மகிட்ட குறிப்பிடுறாங்க. அவங்க அவருடைய இலக்கண நூல் பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. பின்னாடி இதே என்னுடைய இன்னொரு பதிப்பு போட்டாங்களா, 2வது பதிப்பில் வந்து 75,000 பிரதி வைத்திருக்கு. அதாவது நன்னூல் தொல்காப்பி போன்றவற்றை வந்து தமிழ் சேர்த்தவங்க தான் படிக்க முடியும். ஆனால் இவருடைய பணி, இவர் வந்து வினாவிடை முறையில் எப்படி ஆரம்ப நாவல் வந்து வினாவிடை முறையில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காரோ அதுபோல் இது ரொம்ப வினாவிடை முறை தான். இந்த முதல்ல எடுத்தோடனே கூட அதை சொல்கிறார். அதாவது மெய்யெழுத்துக்கள் எத்தனை, ஒரு கேள்வி கேட்குறார். நூலகரும் உடனிருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அதாவது என்ன அப்படின்னா, போப்பினுடைய நூல்கள் முழுவதும் அங்கே இருக்குது. குறிப்பாக அவர் பதிப்பித்ததில் ரொம்ப புகழ்மிக்கது திருக்குறள், நாலடியார், திருவாசகம்,
புறப்பரல் மாமாலை இவையெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து எழுதினார் அப்படின்னா, இவையெல்லாம் அவர் எழுதுனது வந்து லண்டனில் போய் தான் எழுதுகிறாரு. 1900 தான் முதல் பதிப்பு வருது. ஆனால் அவர் இங்கே இருந்தபோது என்ன பண்ணார் அப்படின்னா, இலக்கண வினாவிடை அப்படின்னு ஒரு கையடக்க புத்தகம், உண்மையிலே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா அவருக்கு அவர் காலத்துக்கு முன்னம் அல்லது அவர் காலத்தை ஒட்டி வாழ்ந்தவர் யாருன்னா ஆறுமுக நாவலர் அவர்கள், யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர். அவர் சைவ சமய வினாவிடைன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு, கேள்வி பதில் மாதிரி இருக்கும். அதே போல் இலக்கண வினாவிடையை போட்டிருக்கிறார். ஒரு நூல், ரெண்டு நூல், மூணு நூல்னு மூன்று நூல்களை வந்து அவர் வந்து போட்டிருக்கிறாரு. அதில் குறிப்பாக தமிழ் படிக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களுக்கும் இலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தொல்காப்பியம் நன்னூல் போன்றவற்றை படிக்க முடியாது என்பதற்காக கேள்வி பதிலாக இவர் வந்து அந்த நூல் எழுதியிருக்கிறார். அந்த மூன்று நூல்களையும் நான் அங்கே பார்த்தேன். அதே போல் திருவாசகத்தினுடைய அந்த அவருடைய கொண்டு வந்த பதிப்பு அங்கே இருக்குது, 1900 வந்திருக்குது. அது இன்னும் பல நூல்கள் அங்கே நாங்கள் கண்ணுக்கதிரை பார்த்தோம். குறிப்பாக அவருடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கையெழுத்தில் அவர் தமிழில் எழுதி, செய்யுள் வடிவத்தில் எழுதி, உரைநடையில் எழுதி, ஆங்காங்கே பல்வேறு மொழிகளில் அதில் திருத்தம் செஞ்சுருக்கார். சில இடத்துல ஹிந்தி இருக்குது, சில இடத்துல ஆங்கிலம் இருக்குது, சில இடத்துல வேறு மொழி, அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. இந்த மொழியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அவங்க பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. சாயர்புரத்தை சுற்றி பார்க்குற போது அவர் அங்கே இருந்தபோது அந்த கட்டடங்களை கட்டுவதற்கு தோண்டிய கிணறு, அது பெரிய கிணறாக இருக்குது. இப்போ அது வந்து அது விளையாடுகிற இடமாக மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு குளம் ஒன்று அங்கே பார்த்தோம் நாங்கள், அந்த கல்வியியல் கல்லூரியில் பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம். அங்கே ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகள், 1841 1848 வரைக்கும், அவனுடைய இறுதி வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு. பிறகு அவரை தஞ்சாவூருக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்துட்டு திரும்பி தஞ்சாவூர் வர்றார். இப்போ அந்த 8 ஆண்டுகள் அவர் அங்கே இருந்தபோது தமிழ் கற்றுக் கொடுத்த முறை, மாணவர்களை சேர்த்தது, கிறிஸ்தவ மதத்துக்கு பலரை மாற்றி காண்பித்தது. குறிப்பாக அவர் வந்து என்ன பண்ணுவார், தமிழ் பாடல்களை தெருமுனையில் நின்று பாடுற போது ஊரே பார்த்து வியக்குமா, ஒரு ஆங்கிலேயர் தமிழ் இசை பாடலை பாடுறாரே அப்படிங்கிறத பார்க்குமா. அதில் சில நேரங்களில் கோபத்தில் என்ன செய்வாங்களாம், அவரை தாக்கவும் செய்வாங்களாம். ஒரு அம்மா வந்து சாணிப்பாலை கொண்டு வந்து மேலே கொட்டிடுச்சான். அப்பையும் கூட அவர் என்ன பண்ணார், அதை தொடச்சிக்கிட்டே அந்த பாட்டை தொடர்ந்தார் அப்படிம்பாங்க. அப்போ அங்கே இருந்தபோது அவர் செய்தது என்ன அப்படின்னா, இந்த பணி மட்டும் இல்லை, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, அதாவது நல்ல உணவு, நல்ல கல்வி, நல்ல பிரார்த்தனை, அதே போல் நல்ல அடி, இதையும் சேர்த்துக்கிறார். அது 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 அந்த வாசகங்களை பார்த்தாலே அழகாக இருக்குது. நான் அங்கே பார்த்ததெல்லாம் எனக்கு என்ன பெருமையாக இருந்தது அப்படின்னா, இந்த சின்ன கிராமத்தில் அந்த மனிதர் தன் குடும்பத்தோடு வந்து, அதுலேயும் இங்கே வந்தபோது தான் அவருடைய மனைவி கூட இறந்துடுறாங்க, அவருடைய கல்லறை தூத்துக்குடியில் இருக்குங்கிற விஷயத்தையும் அங்கே சொன்னாங்க. அப்போ நல்ல தமிழை கற்பிப்பதற்காகவும் சமயத்தை பரப்புவதற்காகவும் அவர் வந்து அங்கே 7 ஆண்டுகள் இருந்தார் அப்படிங்கிறப்ப, சாயர்புரத்துக்கு போனபோது எனக்கு என்ன ஒரு மகிழ்வு இருந்தது, பாரதி பிறந்த எட்டயபுரம் மண்ணுக்கு சென்றபோது ஏற்பட்ட மகிழ்வு இருந்தது, லண்டன் மாநகரத்தில் அவருடைய கல்லறையை சென்று பார்த்தபோது ஒரு வியப்பு இருந்தது, இந்த மனிதர் எங்கு சென்று என்ன மணியை செய்திருப்பார் என்று நான் யோசித்தேன். அதை பார்க்கிற வாய்ப்பும் சாயர்புரத்துக்கு சென்றபோது எனக்கு கிடைத்தது. நேரமிருந்தால் ஒரு முறை அத்தனை பேரும் சாயர்புரத்துக்கு சென்று வாருங்கள். ஏனென்றால் நாம் எத்தனையோ புனித தலங்கள் சொல்கிறோம், அதுபோல் தமிழுக்கான புதிய தளங்களை உருவாக்கிய புனித தலத்தில் இதுவும் ஒன்று.